நந்தா கடம்பா திருமுருகையா சிவ கார்த்திகேயா மால்மருகா. ஓம் ஸ்ரீ திருச்செந்தூர் வேலவன் துணை. பரமத்தி டிவி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். நான் கோடம்பாக்கத்திலிருந்து பண்டிட் பாலசுப்ரமணி பேசுகிறேன். இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு திருமண தாமதம் ஏன், இந்த திருமண தாமதம் எதனால் ஏற்படுகிறது என்ற விஷயங்களையெல்லாம் நாம் இன்று முழுமையாக அறியிருக்கிறோம். பொதுவாக ஜோதிட சாஸ்திரத்தில் திருமண அதாவது திருமணத்திற்கு காரகத்துவம் வைக்கக்கூடிய கிரகம் யார் என்றால் சுக்கிர பகவான், அதாவது திருமண காரகன், களத்திர காரகன் என்று சொல்வார்கள். அந்த திருமணத்திற்கு காரகத்துவம் வைக்கக்கூடிய கிரகம் சுக்கிர பகவான். அடுத்ததாக மாங்கல்ய காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான், அதாவது பெண்களுக்கு மாங்கல்ய காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் மிக முக்கிய பங்காற்றுகிறார்கள். ஆண் ஜாதகத்தை பொறுத்தவரையில் சுக்கிர பகவான் கெடாமல் இருக்க வேண்டும், பெண் ஜாதகத்தை பொறுத்தவரையில் செவ்வாய் பகவான் கெடாமல் இருக்க வேண்டும். ஆக இதை நாம் நன்றாக கவனிக்க வேண்டும். ஆண்களுக்கு மனைவி காரகன் சுக்கிரன், பெண்களுக்கு கணவன் காரகன் செவ்வாய். அதனால்தான் காலபுருஷ தத்துவ அடிப்படையிலே மேஷம், ரிஷபம், துலாம், விருச்சிகம் இந்த நான்கு ராசிகளுக்கும் அதிபதிகளாக செவ்வாயும் சுக்கிரனும் வருகிறார்கள். ஜாதகர் அதாவது லக்னம் என்பது ஜாதகர், மேஷம்தான் காலபுருஷனுடைய முதல் லக்னம், அதாவது ஜாதகர், ஜாதகருடைய குடும்பம் ரிஷபம், ஜாதகருடைய மனைவி ஏழாம் பாவகம், ஜாதகருடைய அந்த ஆயில்ஸ் அதாவது அந்த மனைவியுடைய ஆயில் சார்ந்த விஷயங்கள். ஆக நன்றாக பாருங்கள், இது ஒரு பெண் ஜாதகமாக வைத்து பாருங்கள். ஒரு பெண் மேஷ லக்னத்தில் பிறந்தால் எந்த ஒரு விதிமுறையோ அங்கு அதுதான் இங்கே இருக்கிறது. ஆக இந்த இடத்திலே ரெண்டு விஷயங்களை கவனிக்க வேண்டும், மேஷம் ரிஷபம். இங்கே மேஷ ராசியில் சூரிய பகவானுடைய உச்ச வீடு, ரிஷப ராசி சந்திர பகவானுடைய உச்ச வீடு. அதாவது சூரியன் என்றால் சிவன், சந்திரன் என்றால் பார்வதி. அப்பொழுது இந்த களத்திர காரகன் என்று சொல்லக்கூடிய விஷயங்கள் எதனால் வைத்தார்கள் என்றால், அதாவது ஒரு ஆணுக்கு மனைவி காரகன் சுக்கிரன், ஏனென்றால் சூரியன் உச்சமடையக்கூடிய ராசி மேஷ ராசி, அதற்கு ஏழாவது வீடு சுக்கிரனுடைய வீடு. அதனால்தான் ஒரு ஆணுக்கு மனைவி காரகன் சுக்கிரன். ரிஷபம் சந்திரன் உச்சமடையக்கூடிய வீடு. அப்பொழுது சந்திரனுக்கு ஏழாம் இடம் என்பது செவ்வாய். அதனால்தான் அந்த பெண் அம்சத்தை கொண்ட அந்த அமைப்பானது பெண்களுக்கு கணவன் காரகனாக இந்த செவ்வாயை குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆக முதலில் ஒரு ஜாதகத்தில் திருமண வாழ்க்கை சிறப்பாக அமைய வேண்டும் என்றால் ஜாதகத்தில் செவ்வாய், அதாவது முக்கியமாக பெண்களுக்கு செவ்வாய், ஆண்களுக்கு சுக்கிரன், இரண்டும் நன்றாக இருக்க வேண்டும். இருவர் ஜாதகத்திலும் செவ்வாய் சுக்கிரன் கண்டிப்பாக நன்றாக இருக்க வேண்டும். செவ்வாய் மற்றும் சுக்கிரன் இரண்டுமே கெட்ட ஜாதகங்கள். எவ்வளவு பெரிய ஒரு அமைப்பில் நல்ல யோகத்தில் இருந்தாலும் இந்த திருமணம் சார்ந்த விஷயங்கள், மனைவி சார்ந்த விஷயங்களில் ஒரு நல்ல சுகபோகங்களை அனுபவிக்க முடியாது, நிறைய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி வரும். இவர்களுக்கு ஜாதக பொருத்தத்தில் எத்தனை பொருத்தங்கள் கொடுத்தாலும் கூட அந்த அளவிற்கு திருமண வாழ்க்கை சரியாக இருப்பதில்லை என்பதுதான் உண்மை. முதலில் இந்த திருமண தடைக்கான காரணங்கள் என்ன என்பதை அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டும். இன்றைய காலகட்டங்களில் பார்த்தீர்கள் என்றால் இந்த ராகுவினுடைய தொடர்பு திருமணத்தை காலதாமதப்படுத்துகிறது. ஆனால் காலதாமதப்படுத்துவது தான் நன்மையும் கூட. அதாவது பொதுவாக எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் ராகு பகவானை பொறுத்தவரையில், ராகு பகவான் என்றால் ஒரு தனி ஒரு அங்கீகாரம் கேட்பவர் இந்த ராகு பகவான். இந்த கலியுகத்திலே ஒரு தனி அங்கீகாரம் கேட்பவர். நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், பழைய புராணங்களில் பார்த்தீர்கள் என்றால், அந்த இதற்காக அமிர்தத்திற்காக பங்கு கேட்டவர் தான் ராகு பகவான். அப்படிப்பட்ட ராகு பகவான் இந்த கலியுகத்தில் பெண்களுக்கும் சரி ஆண்களுக்கும் சரி ஒரு நல்ல படிப்பினையை கொடுத்து, நல்ல படிப்பை கொடுத்து, அந்த படிப்பின் மூலமாக ஒரு நல்ல வருமானத்தையும் கொடுத்து விடுகிறார். அப்பொழுது அந்த ராகு பகவான் என்ன கேட்பார் என்றால், தனக்கென்ற ஒரு அங்கீகாரம், தனக்கென்ற ஒரு மரியாதையை எதிர்பார்க்கிறார். அதனால்தான் ஜாதகத்திலே லக்ன பாவகம், ஏழாம் பாவகம், ரெண்டாம் பாவகம், எட்டாம் பாவகத்தில் ராகு பகவான் இருக்கின்ற பொழுது, அதாவது அவர்கள் எடுக்கின்ற முடிவில் அவர்களுக்கு ஒரு சுய அதாவது அவருடைய சுயம்பாக ஒரு சில விஷயங்களை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார்கள், தனக்கென்ற ஒரு கௌரவம் வேண்டும் என்றும் நினைக்கிறார்கள். அதனால தான் இந்த காலத்தில் நிறைய குடும்பங்களில் இந்த பிரச்சனைகள் அதிகமாக நிகழ்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் காலதாமதமான திருமணம் செய்து கொண்டால் அதனுடைய தோஷங்கள் குறைவாகும். சரி, இப்போது ஜாதகத்தை பொறுத்தவரையில் யாருக்கெல்லாம்
திருமணம் தடையாகிறது, இதற்கு என்ன காரணங்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். பொதுவாக திருமண தடையாவதற்கு முதற் காரணம் பார்த்தீர்கள் என்றால் கால சர்ப்ப தோஷம். இதை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். கால சர்ப்ப தோஷம், கால சர்ப்ப யோகம், இந்த இரண்டு வகை இருக்கிறது. கால சர்ப்ப தோஷம் என்பது, கால சர்ப்ப தோஷம் என்பது ராகு கேது இரண்டு கிரகங்களுடைய பிடிக்குள்ளாகவே அனைத்து கிரகங்களும் அடைபட்டு விடுவது. ஜாதகத்தில் ராகு கேதுவின் பிடிக்குள்ளாகவே அனைத்து கிரகங்களும் அடைபட்டு ஜாதகத்தில் ஏழாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய கிரகமும் சுக்கிரனும், ஜாதகத்தில் ரெண்டாம் அதிபதியும் வலு குன்றி, இரண்டு கிரகங்களும் வலு குன்றி, அதேபோல் நடக்கக்கூடிய திசைகள் ஒரு தாராபலன் இல்லாத திசையாக இருந்து அந்த கிரகமும் வலிமை குறைந்து இருப்பவர்களுக்கு திருமணம் என்பது 35 வயதை கடந்தே நடக்கிறது. முன்னரே நடைபெற்றாலும் கூட திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகளும் பிரிவினைகளும் இருக்கத்தான் செய்கிறது. இங்கே இந்த காலசர்ப்ப தோஷத்தில் பிறந்தவர்களுக்கு இரண்டு விதமான காலசர்ப்ப தோஷங்கள் இருக்கிறது. ஒன்று ராகு கேது, இந்த இரண்டு கிரகங்களின் பிடிக்குள்ளாக இந்த ஏழு நவகிரகங்களும் இருப்பது. இங்கே நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், கிரகங்கள் ராகுவை நோக்கி செல்கிறதா அல்லது கேதுவை நோக்கி செல்கிறதா என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது உதாரணமாக பார்த்தீர்கள் என்றால் மிதுன ராசியில் ராகு இருக்கிறார், அதேபோல கன்னியா ராசியில் கேது, அதாவது மிதுன ராசியில் ராகுவும் தனுசு ராசியில் கேதுவும் இருக்கிறார்கள் என்றால் கிரகங்கள் எப்பொழுதுமே நேர்வரிசையில் செல்லக்கூடியது. அதாவது மிதுனத்தில் ராகு இருக்கின்ற பொழுது கிரகங்கள் எப்பொழுதும் மிதுனத்திற்கு அடுத்த ராசிக்குள்ளாகவே, அதாவது மிதுனத்திலிருந்து தனுசு ராசிக்குள்ளாகவே அனைத்து கிரகங்களும், அதாவது இந்த வரிசையில், அதாவது கடகம், சிம்மம், கன்னி, இந்த வரிசையில் தனுசிற்குள்ளாகவே எல்லா கிரகங்களும் மாட்டிக்கொண்டால் அனைத்து கிரகங்களும் எந்த கிரகத்தை நோக்கி செல்கிறது என்றால் கேதுவை நோக்கி செல்கிறது. கேது பகவான் எப்படி வருவார் என்றால் அவர் எப்பொழுதுமே பேக்வேர்டாக சுற்றக்கூடிய ஒரு கிரகம், அப்பொழுது கேது பகவான் அந்த கிரகங்கள் நோக்கி வருவார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அனைத்து கிரகங்களும் கேதுவை நோக்கி செல்லுகின்ற பொழுது, கேது அனைத்து கிரகங்களை நோக்கி வருகின்ற பொழுது ஜாதகத்தில் சுக்கிரன், பொதுவாக ஒரு ஆண் ஜாதகம் என்று எடுத்துக்கொள்ளுங்கள், ஆண் ஜாதகத்தில் சுக்கிரன் ஏழாம் அதிபதி, லக்னத்துக்கு ஏழாம் அதிபதி, இரண்டாம் அதிபதி இவர்கள் நிலை கெட்டு விட்டால் அவர்களுக்கு 35 வயது ஆகியும் திருமணம் ஆவதில்லை. 35 வயதை கடந்தும் கூட நிறைய ஜாதகங்கள், 35 வயதை கடந்தும் 40-45 வயது ஆகியும் கூட திருமணங்கள் நடக்காமல் சூழ்நிலை போகிறது. அவர்களுக்கு திருமண வாழ்க்கையே அமைந்தாலும் ஒரு போதிய திருப்தியின்மை, அதாவது அந்த மனைவி இடத்தில் போதிய ஒரு அன்பை காட்ட முடியாத சூழ்நிலைகள்லாம் ஏற்படுகிறது. ஏனென்றால் அனைத்து கிரகங்களும் கேது அந்த ஞான காரகனை நோக்கி செல்கிறது, அப்பொழுது அங்கே ஞானம் அந்த விரக்தி என்பதை அதிகமாக ஏற்படுத்திவிடும். ராகுவை நோக்கி செல்லும் பொழுது தான் அந்த சுகபோகங்களை அனுபவிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். இப்படி காலசர்ப்ப தோஷத்தில் இது ஒரு கடுமையான தோஷம். அந்த தோஷமானது வெகு வாழ்வின் இறுதி நாள் வரை கூட வரக்கூடிய வாய்ப்புகளும் ஜாதகத்தில் உண்டு. ஆனால் ஜாதகத்தில் அனைத்து கிரகங்களும் ராகுவை நோக்கி செல்லும்போது, அனைத்து கிரகங்களும் ராகுவை நோக்கி செல்லும் பொழுது, உதாரணமாக எடுத்துக்கொண்டால் மிதுனத்தில் கேது இருக்கிறார், தனுசுவில் ராகு இருக்கிறார் என்றால் இப்பொழுது மிதுனத்திலிருந்து கடகம், சிம்மம், கன்னி, இந்த ராசிக்குள்ளாகவே, தனுசு ராசிக்குள்ளாகவே கிரகங்கள் மாட்டிக்கொள்கின்ற பொழுது ஜாதகத்தில் ஏழாம் இடம், ரெண்டாம் இடம் அந்த சுக்கிரனை இவை கெட்டுவிட்டாலும் கூட 35 வயது நிறைவடைந்த பின்பு ஏதேனும் ஒரு வகையில் அந்த திருமண வாழ்க்கை அவர்களுக்கு அமைந்து விடுகிறது. ஆனால் சில பேருக்கு பார்த்தீர்கள் என்றால் ஏழாம் அதிபதி, ரெண்டாம் அதிபதி அனைவரும் அனைத்து கிரகங்களும் பலமாக இருந்தாலும் கூட சில நேரங்களில் நடக்கும் திசைகள் பலவீனமாக நடக்கும். பொதுவாக பார்த்தீர்கள் என்றால் நிறைய திருமணமாகாத அமைப்பில் உள்ளவர்களுக்கு ஜாதகத்தில் அவர்களுடைய நட்சத்திரத்திற்கு 7வது நட்சத்திரம், 16வது நட்சத்திரம், 25வது நட்சத்திரம், இந்த நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய தோஷத்தை செய்யக்கூடிய ஒரு திசை நடந்து கொண்டிருக்கும். மேலும் ரெண்டாம் அதிபதி, முக்கியமாக ஏழாம் அதிபதி வலு குன்றி அமர்ந்திருப்பார். இப்படி இருப்பவர்களுக்கு கூட திருமணம் தடைபடுகிறது என்பதுதான் ஒரு நிதர்சனமான உண்மை. ஆக நாம் ஜாதகத்திலே இந்த நிலைகளை அறிய வேண்டும். கால சர்ப்ப தோஷத்தில் பிறந்தவர்களுக்கு அந்த கால சர்ப்ப தோஷத்தினுடைய பலன் அடுத்தது யோகமாக மாறுகிறதா இல்லை யோகம் இல்லாமல் இருக்கிறதா என்ற விஷயங்களை எல்லாம் நாம் கவனித்துத்தான் பலன் சொல்ல வேண்டும். இது முதல் தரமான இந்த திருமண தாமதத்திற்கான ஒரு விஷயம். அடுத்ததாக பெண்கள் ஜாதகத்தை எடுத்துக்கொள்கின்ற பொழுது ஜாதகத்தில் பெண்களுக்கு மிக முக்கியமான விஷயம் குடும்பம், இரண்டாம் பாவகம். ஆண்களுக்கும் இரண்டாம் பாவகம் இருக்கிறது இல்லை என்று சொல்லவே, ஆனால் பெண்கள் தான் அந்த குடும்பத்தை
அந்த சுமையை சுமப்பவர்கள். அப்பொழுது இரண்டாம் பாவகத்தினுடைய அதிபதியும் ஜாதகத்தில் பெண்களுக்கு இரண்டாம் இடம், ஏழாம் இடம் மற்றும் செவ்வாய் இந்த கிரகங்கள் நிலை கெட்டு காலசர்ப்ப தோஷத்தினுடைய பிடியில் இந்த கேதுவுடைய அம்சத்தில் மாட்டிக்கொண்டாலும் கூட நிறைய பெண்களுக்கு திருமணம் தடைபாடாகிறது. அப்பொழுது இவர்களுக்கு காலம் கடந்துதான் திருமணம் நடக்கிறது. முன்னரே நடைபெற்றாலும் கூட வாழ்வில் நிறைய பிரச்சனைகளை எல்லாம் அவர்கள் சந்திக்க வேண்டியிருக்கிறது. இது ஒரு விதம், திருமணம் தாமதமாவதற்கு இது ஒரு காரணம். இரண்டாவதாக, இந்த அமைப்பிலேயே திசை புத்தி, அதாவது உதாரணமாக சொல்ல வேண்டுமென்றால், இந்த ராகுகேதுவின் பிடிக்குள்ளேயே அனைத்து கிரகங்களும் அடைபெற்றாலும் கூட நடக்கக்கூடிய திசையானது இந்த தாராபலன் இல்லாத நட்சத்திரத்தில் அந்த கிரகம் அமர்ந்து, அந்த கிரகமும் ஜாதகத்திற்கு சரியில்லாத இடத்தில் அமர்ந்து விட்டால் அந்த மாதிரியான ஜாதகர்களுக்கு கூட ஜாதகத்திற்கு திருமணம் சார்ந்த விஷயங்கள் தாமதம் மற்றும் தடையை ஏற்படுத்துகிறது. ஆக இதையும் நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்பொழுது காலசர்ப்ப தோஷத்தில் இருப்பது ஒரு மிகப்பெரிய இந்த திருமண தடை அல்லது திருமண பிரச்சனைக்கு காரணமாக அமைகிறது. அடுத்தபடியாக எடுத்துக்கொண்டீர்கள் என்றால், சில நபர்களுக்கு பார்த்தீர்கள் என்றால், ஜோதிடத்தில் நான் அவ்வப்போது ஒவ்வொரு மேடையிலும் சொல்லக்கூடிய விஷயம் என்னவென்றால், வேதகனாக வரக்கூடிய அமைப்பு. இந்த வேதகனாக வரக்கூடிய அமைப்பு திருமணத்தை பெரிதாக தடை செய்து கொண்டிருக்கிறது. சில பேருக்கு திருமணத்தை கொடுத்தாலும் கூட பிரிவு பிரச்சனையை சந்திக்க வைக்கிறது. உதாரணமாக சொல்ல வேண்டுமென்றால், உங்களுடைய லக்னத்திற்கு ஏழாம் அதிபதியானவர் அவருடைய சாரத்தில், ஏழாம் அதிபதியுடைய சாரம் வேதகனாக அமைந்துவிட வேண்டும். உதாரணமாக சொல்ல வேண்டுமென்றால், ஒரு லக்னம் எடுத்துக்கொள்ளுங்கள், கும்ப லக்னம் என்று எடுத்துக்கொள்ளுங்கள். கும்ப லக்னத்திற்கு ஏழுக்குடையவர் சூரிய பகவான், அனைவரும் அறிந்ததுதான். கும்ப லக்னத்திற்கு ஏழுக்குடையவர் சூரிய பகவான். அப்பொழுது இந்த சூரியன் எந்த கிரகத்திற்கு வேதகனாக வரும் என்றால், குரு பகவானிற்கு வேதகன் சூரியன். அப்பொழுது கும்ப லக்னத்திற்கு இரண்டாம் வீட்டிற்கும் பதினொன்றாம் வீட்டிற்கும் உடையவர் யார் என்றால், குரு பகவான். இந்த குரு பகவான் சூரியன் நட்சத்திரத்தில் அமர்கின்ற பொழுது, அதாவது சூரியன் நட்சத்திரம் என்றால் கிருத்திகை நட்சத்திரம், உத்திர நட்சத்திரம், உத்திராட நட்சத்திரம், ஒரு ஸ்தானத்தை வைத்துக் கொள்ளுங்கள். இந்த கும்ப லக்னத்திற்கு பதினொன்றாம் இடமே வைத்துக் கொள்ளுங்கள். பதினொன்றாம் இடத்தில் குரு பகவான் அமர்ந்திருக்கின்ற பொழுது, பதினொன்றாம் இடம் அல்லது பனிரெண்டாம் இடம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். பனிரெண்டாம் இடத்தில் கும்ப லக்னத்திற்கு குரு பகவான் அமர்கின்ற பொழுது, அங்கே உத்திராடம் நட்சத்திரத்தின் இரண்டாம் பாதத்தில் அமர்கின்ற பொழுது, இந்த சூரியன் லக்னத்திற்கு எந்த பாவகத்துக்குடையவர் என்றால், ஏழுக்குடையவர். பொதுவாக ஒரு திசை நடக்கின்றது என்றால் அந்த திசை அந்த நட்சத்திரங்கள் வாயிலாகத்தான் பலனை கொடுக்கும். அப்பொழுது இந்த கும்ப லக்னத்திற்கு குரு பகவான் பன்னிரெண்டாம் இடத்தில் உத்திராடம் நட்சத்திரத்தில் மகர ராசியில் நின்று திசையை நடத்துகின்ற பொழுது அந்த கிரகம் சூரியனாகத்தான் வேலை செய்யும். அப்பொழுது சூரியன் லக்னத்திற்கு ஏழாம் பாவத்திற்கு உடையவர். அப்பொழுது இந்த ஏழாம் பாவத்திற்குடைய சூரியன் என்பதால் அவர்களுக்கு அந்த திசை முழுவதும் அந்த திருமணம் சார்ந்த விஷயங்களில் அமைத்து கொள்வதில் காலதாமதங்கள், போராட்டங்கள் ஏற்படுகிறது. மீறியே நடந்தாலும் கூட வாழ்வில் பிரச்சனைகள், பிரிவினைகள், இது சார்ந்த விஷயங்களை எல்லாம் அந்த ஜாதகர் அனுபவிக்க வேண்டியிருக்கிறது. சூரியன் ஒருவேளை ஆறாம் இடத்தில் மறைந்து விட்டால் வீட்டில் பிரிவு பிரச்சனை இது போன்ற விஷயங்களும் சர்வசாதாரணமாக நடக்க தொடங்கிவிடும். அப்பொழுது திருமண தாமதத்தை ஏற்படுத்துவதில் இந்த வேதகன் ஒரு முக்கிய பங்காற்றுகிறார் என்பதும் மறுக்க முடியாத ஒரு உண்மை. அடுத்ததாக, இந்த திருமண தாமதத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு என்றால் அது சூன்யம். யாருக்கெல்லாம் துலாம் ராசி சூன்ய ராசியாக வருகிறதோ, முக்கியமாக அதாவது வளர்பிறையில் பிறந்தவர்களுக்கு முதல் ராசி துலாம் ராசியாக வந்து அந்த ராசி சூன்யம் அடைந்தால், அப்பொழுது யாருக்கெல்லாம் இந்த துலாம் ராசி சூன்யம் அடைகிறதோ, அந்த சூன்ய ராசியில் யாருக்கெல்லாம் கிரகம் நின்று திசை நடத்துகிறதோ, அந்த காலகட்டங்களில் கூட நிறைய பேருக்கு அந்த திருமண வாழ்க்கை தாமதமாகிறது அல்லது திருமணம் சார்ந்த விஷயங்கள் ஒரு பிரச்சனைக்குரிய விஷயமாகவே இருக்கிறதும் என்பதும் உண்மைதான். அப்பொழுது இந்த திருமண தாமதத்தை ஏற்படுத்துவதில் அந்த துலாம் ராசி என்பதும் ஒரு முக்கிய பங்காற்றுகிறது. அடுத்தபடியாக, பெண்களுக்கு பொறுத்தவரை பெண்களுக்கு இந்த விருச்சிக ராசி சூன்யம் அடைந்தாலும் நிறைய நபர்களுக்கு இது போன்ற திருமண தாமதங்கள் ஏற்படுகிறது. இதற்கு அடுத்தபடியாக மிக மிக முக்கியமான ஒரு விஷயம், அவர்களுக்கு லக்னத்திற்கு ஏழாம் பாவகம் முடக்கமாகிவிடுவது. ஏழாம் பாவகமே முடக்கமாகிவிடுகிறது. அந்த முடக்கு சம்பந்தப்பட்ட, ஏழாம் இடம் சம்பந்தப்பட்ட திசைகள் நடக்கிறது. பொதுவாக பார்த்தீர்கள் என்றால், ஒரு மனிதனுக்கு ஏழுக்குடையவன் திசை நடக்கும் பொழுது நிறைய நபர்களுக்கு திருமணம் என்பது தடையை சந்திக்கிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர்களுக்கு அந்த ஏழாம் அதிபதி திசை நடக்கும் பொழுது, ஏழாம் அதிபதியே உங்களுக்கு முடக்கு கிரகமாக இருந்தாலோ
அல்லது ரெண்டாம் அதிபதி திசை நடந்து ரெண்டாம் அதிபதியே முடக்கு கிரகமாக இருந்தாலோ அல்லது முடக்கு ராசியில் ரெண்டாம் அதிபதி மாட்டிக்கொண்டாலோ ஏழாம் அதிபதி முடக்கு ராசியில் மாட்டிக்கொண்டாலோ ஏழாம் அதிபதி முடக்கு கிரகத்தினுடைய சேர்க்கையோ பார்வையோ பெற்றாலோ ரெண்டாம் அதிபதி இந்த முடக்கு கிரகத்தினுடைய சேர்க்கையோ பார்வையோ பெற்றாலும் கூட அவர்களுக்கு திருமணம் தடைபெறுகிறது. அதேபோல சில நேரங்கள் திருமணம் நடைபெற்றாலும் கூட அவர்களால் அந்த திருமண வாழ்க்கையில் ஒரு போதிய திருப்தியை அடைய முடிவதில்லை என்பதுதான் உண்மை. இப்படி நாம் ஜாதகத்தில் இந்த திருமண தடைக்கான காரணம் என்ன என்பதை முழுமையாக அறிந்து கொள்ள வேண்டும். முதலில் காலசர்ப்ப தோஷம், அந்த தோஷம் யோகமாக மாறுகிறதா, 35 வயதிற்கு பிறகு ஒரு நன்மையை தரப்போகிறதா அல்லது மீண்டும் அந்த தீமையான ஒரு செயல்களையே செய்யப்போகிறதா என்பதை அறிய வேண்டும். அப்போது இந்த திருமண தடையை ஏற்படுத்துவதில் காலசர்ப்ப தோஷம், அதற்கேற்றாற்போல் அந்த 2-7 அதிபதியில் கேடுவது, இது போன்ற சூழ்நிலைகளும் திருமண தடைக்கான ஒரு முதன்மையான காரணம். அடுத்ததாக வேதகனுடைய நட்சத்திரத்திலிருந்து கிரகங்கள் திசை நடத்துகின்ற பொழுதும் திருமணம் விஷயங்கள் தாமதம் அடைகிறது. மூன்றாவதாக அந்த துலாம் ராசி சூன்யம் அடைபவர்களுக்கு கூட இந்த திருமணம் சார்ந்த தாமதம், திருமணம் சார்ந்த விஷயங்களில் திருப்தியின்மை போன்ற விஷயங்கள் எல்லாம் ஏற்படுகிறது. நான்காவது விஷயமாக முடக்கு ராசி, இது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். முடக்காவது என்பது மிக மிக ஒரு தீமையான விஷயம். அப்பொழுது முடக்கு ராசியில் மாட்டி இருக்கிறதா, முடக்கு கிரகமாகவே இருக்கிறதா என்பதையெல்லாம் நாம் தெளிவாக ஆராய்ந்து அறிய வேண்டும். அடுத்தபடியாக திசாபுத்தி, மெயினாக சரியாக சொல்ல வேண்டுமென்றால் திசாபுத்தியும் ஒரு முக்கிய பங்கு காட்டுகிறது. உங்களுடைய திருமண வாழ்க்கையில் எப்பொழுது அமையும் என்பதை திசாபுத்திகள் தான் தெளிவாக சுட்டி காட்டும். அப்பொழுது இந்த நான் சொன்ன விஷயங்களில் உங்களுடைய திசைகள் எங்கேயும் அதில் அடைபெற்றிருக்கிறதா என்பதை பார்த்து கண்டிப்பாக நாம் முடிவு செய்ய முடியும். அடுத்ததாக சில லக்னங்களை எடுத்துக்கொள்வோம். உதாரணமாக சொல்ல வேண்டுமென்றால் இந்த காலதாமதமான திருமணத்திற்கு ஏதேனும் ஒரு லக்னம் உதாரணமாக சொல்கிறேன், பார்த்து கொள்ளுங்கள். உதாரணமாக ஒரு லக்னம் எடுத்துக்கொள்ளுங்கள், சிம்ம லக்னம் என்று எடுத்துக்கொள்ளுங்கள். சிம்ம லக்னம், சிம்ம லக்னத்திற்கு 12 இடத்தில், சிம்ம லக்னத்திற்கு 12 இடத்தில் ராகு, 16 இடத்தில் கேது என்று வைத்துக்கொள்ளுங்கள். சிம்ம லக்னத்திற்கு 12 இடத்தில் ராகு, 6 இடத்தில் கேது என்று வைத்துக்கொள்ளுங்கள். அப்போ சிம்ம லக்னத்திற்கு லக்னாதிபதி, ரெண்டாம் அதிபதி, அனைத்து கிரகங்களுமே இந்த ராசியில் இருப்பதாக, அதாவது இந்த கடக ராசியிலிருந்து கடகத்தை அடுத்து சிம்மம், அடுத்ததாக கன்னி, இந்த ராசியிலிருந்து மகரம் ராசிக்குள்ளாகவே அனைத்து கிரகங்களும் அடைபட்டதாக வைத்துக்கொள்ளுங்கள். இங்கே இந்த சிம்ம லக்னத்திற்கு 2 அதிபதி யார் என்றால் புதன் பகவான், 7 அதிபதி யார் என்றால் சனி பகவான். அப்பொழுது சிம்ம லக்னத்திற்கு 2 அதிபதியாகிய புதன் பகவானும் 7 அதிபதியாகிய சனி பகவானும், இப்பொழுது உதாரணமாக வைத்துக்கொள்ளுங்கள், 2 அதிபதியான புதன் லக்னத்திற்கு 6 இடத்தில் மறைந்து விட்டார், 7 அதிபதியான சனி பகவான் லக்னத்திற்கு 3 இடத்தில் உச்சத்தில் இருக்கிறார் என்றால் இப்படிப்பட்ட ஜாதகர்களுக்கும் திருமணம் தாமதமாக அமையும். ஏனென்றால் ஜாதகத்தில் 2 அதிபதி 6 பாவகத்தில் அமர்ந்திருக்கிறார், 7 அதிபதி 3 இடத்தில் உச்சம் பெற்றாலும் கூட அந்த லக்னத்திற்கு அது சிறப்புத்தன்மை இல்லை. நீங்கள் பாருங்கள், சிம்ம லக்னத்தில் பிறந்த யாராக இருந்தாலும் சரி, சனி பகவான் 3 இடத்தில் உச்சபலம் பெறுகிறது போது நிறைய பேருக்கு காலதாமதமான திருமணம் நடைபெற்றிருக்கிறது, சில பேருக்கு திருமணம் இல்லாமலும் இருக்கிறார்கள். சிம்ம லக்னத்திற்கு 7 அதிபதி 3 உச்சம் பெறும்பொழுது இத்தகைய சூழ்நிலை நிறைய பேருக்கு நடந்திருக்கிறது, எங்களுடைய அனுபவத்தில் சொல்கிறோம். அதே போல திருமணம் ஆனாலும் கூட தனக்கு வரக்கூடிய கணவன் மனைவி என்பவர் இவர்களுடைய பேச்சை முற்றிலுமாக கேட்கக்கூடியவர்களாக இருப்பதில்லை. ஆக இது போன்ற சூழ்நிலைகளும் ஏற்படுகிறது. இப்படி இந்த கிரகங்கள் கடகத்தில் இருக்கக்கூடிய ராகு, அதே போல் மகரத்தில் இருக்கக்கூடிய கேதுவை நோக்கி இந்த கிரகங்கள் அடுத்தடுத்து நகர்ந்து செல்கின்ற பொழுது புதனும் சனியும் இப்படி நிலைகிட்டு இருக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு காலதாமதமான திருமணம் நடக்கிறது. இதிலே முக்கியமான மோசமான திசைகள் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். மோசமான திசைகள், உதாரணமாக அவர் ஏதேனும் ஒரு நட்சத்திரம் என்று வைத்துக் கொள்ளுங்கள், மக நட்சத்திரம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். இந்த மக நட்சத்திரத்திற்கு 7 நட்சத்திரமாக வரக்கூடிய நட்சத்திரம் மகம், பூரம், உத்திரம், அஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாகம். இந்த விசாக நட்சத்திரத்தில் இருந்து ஒரு கிரகம் திசை நடத்துகின்ற பொழுது விசாக நட்சத்திரத்தை, உதாரணமாக சனி பகவானை எடுத்துக்கொள்ளுங்கள், சிம்ம லக்னத்திற்கு 7 அதிபதியான சனி பகவான் இந்த துலாம் ராசியிலே 3 இடத்திலே விசாக நட்சத்திரத்தினுடைய 3 பாதம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அப்படி திசை நடத்தும் பொழுது குரு பகவானும் அதே ராசியில் 3 ராசியிலேயே மறைந்து இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இவர்களுக்கும் அந்த காலதாமதமான திருமணம் என்பது ஏற்பட்டே தீரும். இதை நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள், இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கும். அதே போல் அந்த இடத்தில் 2 இடம் என்று சொல்லக்கூடிய பாவகம்,
பொதுவாக அந்த இரண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய பாவகமோ அல்லது முக்கியமாக ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய பாவகம் திதி சூன்யம் அடைந்திருந்தாலோ, உதாரணமாக சனி பகவான் அந்த ராசியே சூன்யமடைந்த ராசியாக இருந்தால், துலாம் ராசியே சூன்ய ராசியாக இருந்தாலும் கூட அவர்களுக்கு அந்த திருமணம் சார்ந்த விஷயங்கள் பிரச்சனைக்குள்ளானதாகவும் தாமதமானதாகவும் அமைவதற்கு வாய்ப்புகள் அதிகம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், பொதுவாக ஏழுக்குடையவனுடைய திசையில் நிறைய நபர்களுக்கு திருமணம் என்பது தாமதப்படுகிறது. அங்கே அந்த ஏழுக்குடையவன் திசையில் சனி பகவான் சம்பந்தங்கள் உருவாகும் போது கூட உங்களுக்கு திருமண தாமதங்கள் ஏற்படுகிறது. பொதுவாகவே எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் ஏழாம் இடத்தில் அல்லது இரண்டாம் இடத்தில் சனி பகவானுடைய தொடர்பு கிடைக்கின்ற பொழுது, பலமாக கிடைக்கின்ற பொழுது அவர்களுக்கும் கூட நிறைய நபர்களுக்கு திருமணம் தாமதமாகிறது. வயதில் மூத்தவர், அதாவது ஒரு பெண் என்றால் வயதில் மூத்தவர்கள், அதே போல் ஒரு ஆணுக்கு ஏழாம் இடத்தில் சனி இருந்தால் தன்னை விட மூத்த பெண்களை மணக்கக்கூடிய சூழ்நிலை, இதை அனைத்தும் ஏற்படுகிறது. அது மேலும் இன்னொரு விஷயங்களும் உண்டு. பொதுவாக சனி செவ்வாய் இரண்டு கிரகங்களும் ஏழாம் இடத்தை தொடர்பு கொள்கின்ற பட்சத்திலும் கூட நிறைய நபர்களுக்கு திருமணம் என்பது தாமதமாக அமைந்து விடுகிறது. அவ்வப்போது என்னுடைய குருநாதர் ஒரு விஷயத்தை சொல்வார், தனி மதில் சூழ் லக்னத்தை சனி செய் பாவர் நோக்க முற மனமே சலிக்க தலைநரைத்தும் வாழ்க்கைப்படான் மாநிலத்தை என்று ஒரு பாடல் சொல்வார். நல்லா நன்றாக பாருங்கள், தனி மதில் சூழ் லக்னத்தை, சந்திரனையும் லக்னத்தையும் செவ்வாய் பகவானும் சனி பகவானும் யாருக்கெல்லாம் பலமாக தொடர்பு கொள்கிறதோ அவர்களுக்கு கூட தலைநரைத்த பின்பு கூட வாழ்க்கை அமையாத சூழ்நிலைகள்லாம் இருக்கும் என்பதை அந்த பாடலில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஆக செவ்வாயும் சனியும் சம்பந்தப்படுவது, ஏழாம் இடத்தை சனி பலமாக தொடர்பு கொள்வது என்றால் ஜாதகத்தில் லக்ன பாவியாக சனி இருந்து ஏழாம் இடத்திலோ அல்லது ஏழாம் இட பாவகத்தையோ ஏழாம் இடத்து அதிபதியுடைய சேர்க்கையோ அல்லது ஏழாம் இடத்து அதிபதியை பார்க்கவோ செய்தால் தவறான திசை நடக்கின்ற பொழுது இந்த மாதிரியான ஒரு இணைவுகள் பார்வைகள் அங்கு இருக்கும் பொழுது கூட நிறைய நபர்களுக்கு திருமணம் என்பது தாமதமாக அமைகிறது. ஆக திருமண தாமதத்திற்கு காரணமான விஷயங்கள் நான் சொன்னது ஒரு சில விஷயங்கள் மட்டும்தான், இன்னும் நிறைய விஷயங்கள் ஜாதகத்திலே இருக்கிறது. ஆக ஒவ்வொருவருடைய ஜாதகத்திலும், ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ளுங்கள், ஒவ்வொருவருடைய ஜாதகத்திலும் நான் சொன்ன அமைப்பில் காலசர்ப்ப தோஷம், வேதகன், திதி சூன்யம் அமைப்பு, அதே போல் அந்த தவறான அந்த திசா புத்திகள் இது போன்ற அமைப்புகள் இருக்கிறதா என்பதையும் பார்த்து கொள்ளுங்கள். ஏழாம் அதிபதியுடைய திசை நடக்கிறதா, ஏழாம் இடத்தில் சனியுடைய தொடர்பு இருக்கிறதா, ஏழாம் இடத்தில் சனியுடைய தொடர்பு பெற்ற திசா புத்திகள் திசைகள் நடக்கிறதா, ஏழாம் அதிபதியோடு சம்பந்தப்பட்ட திசை புத்திகள் நடக்கிறதா, அதற்கு சனியுடைய தொடர்பு இருக்கிறதா என்பதையெல்லாம் பார்த்து கொள்ளுங்கள். ஜாதகத்தில் சனி செவ்வாய் ஏழாம் இடத்தில் வலிமையாக தொடர்பு கொண்டாலும் கூட நிச்சயமாக திருமணம் தாமதமாகிறது, திருமண வாழ்க்கை கூட நிறைய பேருக்கு முறிவையும் சந்திக்கிறது. இதெல்லாம் நிதர்சனமான ஒரு உண்மை. மேலும் திருமண பாவத்தை பற்றி பேசும் பொழுது ஒரு நாள் முழுவதும் பேசிக்கொண்டே இருக்கலாம், அவ்வளவு விஷயங்கள் திருமண பாவத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. தற்போதைய சூழ்நிலையில் நம்முடைய திருமணம் காலதாமதம் ஆவதற்கு இது சார்ந்த விஷயங்கள் நிச்சயமாக ஏதேனும் ஒரு விதத்தில் இருக்கும். ஆக ஒவ்வொருவரும் தங்கள் ஜாதகத்தில் காலதாமதமான திருமணம் ஏன், எப்பொழுது செய்து கொள்ள வேண்டும், தற்போது இந்த தாமதத்திற்கான காரணங்கள் என்ன, அதை எப்படி நிவர்த்தி செய்து கொள்வது என்பதையெல்லாம் அறிந்து கொண்டு ஒவ்வொருவரும் ஒரு நல்ல ஒரு திருமண வாழ்வை பெற வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.